ஹலோ, வெல்கம் டு வெங்கிஸ் வியூவர்ஸ். தம்னையில் பார்த்துட்டு உள்ளே வந்திருப்பீங்க. டு பி ஹானஸ்ட், எனக்கே இது ரொம்ப வந்து ஒரு ஷாக்கிங்காக தான் இருந்துச்சு. ஷாக்கிங்கானால் நம்மளுக்கு அது பழக்கப்படாத விஷயம்ல. நம்மளுக்கெல்லாம் பேனான்னா ஒரு ஸ்டேஷ்னரி ஷாப்பில் போயிட்டு ஒரு இப்போல்லாம் நான் படிக்கிற காலத்தில் ஒரு 2 ரூபாய்க்கு 3 ரூபாய்க்கு வாங்கியிருப்போம். ஐ மீன் பல் பாயிண்ட் பென்னு. அதே ஒரு ஹீரோ பென்னுனா ஒரு 30 ரூபா 35 ரூபாய்க்கு வாங்கியிருப்போம். இன்றைக்கி திடீர்னு வந்துட்டு எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர் வந்து கால் பண்ணி, வா பேனா வாங்கிட்டு வரலான்னு. சரி, பேனா வாங்கிட்டு வரலாமா? ஏன்னா அவர் இந்தியா போகிறாரு. சரி, பேனா வாங்குறதுக்கு ஏன் வாங்கிட்டு வரலாமாங்க? பக்கத்தில் இருக்க வால்மார்ட் இல்லை டார்கெட்டில் வாங்கியிருக்கலாமா என்ன? இல்லை இல்லை, இது வேறு மாதிரி பெண்ணு, சும்மா வா, ஃப்ரீயாக இருந்தால் வான்னாரு. சரி, போகலான்ட்டு கிளம்புனேன். அப்படியே நாங்கள் கிளம்பி போயிட்டே இருக்கும்போது எதுவும் கேட்குறேன், ஏன் பேனா வாங்க இங்கேருந்து 25 மைல் தூரம் தள்ளி போய்கிட்டு இருக்கோன்னு. இல்லை, இந்த கடை வந்து டாலஸில் இந்த இடத்துல மட்டும்தான் இருக்குது, அதனால தான் இவ்வளோ தூரம் நம்ம கடந்து வரோன்னாரு. அப்படி என்ன ஒரு பேனா கடைன்ட்டு அப்புறம் சொன்னார், இந்த மாதிரி நான் ஊருக்கு போகிறேன், இந்தியாவுக்கு போகிறேன், ஒரு 5 ரொம்ப முக்கியமான வேலை பார்க்க போகிறேன், அவங்களுக்கு வந்து கிஃப்ட் பண்ண போகிறேன்னாரு. அமெரிக்காவிலேருந்து பெரும்பாலும் யாராவது இந்தியாவுக்கு போகிறாங்களோ எலக்ட்ரானிக்ஸ் வாங்கிட்டு போவாங்க, அதுலேயும் மெயினாக ஆப்பிள் ப்ராடக்ட் வாங்கிட்டு போவாங்க, ஃபோனு, லேப்டாப், அது இதெல்லாம். இதெல்லாம் புதுசாக வந்துட்டு இந்த பிராண்டை வாங்கிட்டு போகிறீங்கண்ணே. சரி, இந்த இது என்ன அமெரிக்கன் பிராண்டாண்ணா? இல்லை இல்லை, இது ஜெர்மன் பிராண்டு, பட் அமெரிக்காவில் ரொம்ப ஃபேமஸு, நம்ம ஒபாமா இது தான் யூஸ் பண்ணியிருக்காரு, அதுக்கப்புறம் அமெரிக்கன் பிரசிடென்ட்லாம் வந்துட்டு நிறைய பேர் இதை யூஸ் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் நம்ம இந்தியாவிலையும் பெரிய பெரிய தலைவர்கள்லாம் இதை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை சொல்லவும் எனக்கே கொஞ்சம் வியப்பாக தான் இருந்துச்சு. ஏன்னா அப்படிப்பட்ட பேனா, ஆனால் நம்மளும் அமெரிக்காவில் தான் இருக்கோம் இத்தனை வருஷமாக, ஆனால் இதுமாதிரி கேள்விப்பட்டது கூட இல்லையே. கேள்விப்படலைன்னா இன்னொன்று நம்மளுக்கும் எழுதுறதுக்கும் வேலையே இல்லை. இப்போ எதனால் யூடியூப் வீடியோக்கு சின்ன நோட்ஸ்னாலும் நம்ம செல்ஃபோனில் எடுத்துக்குவோம், இல்லைன்னா லேப்டாப்பில் எடுத்துக்குவோம். அதனால் எழுத்து வேலைங்கிறது வந்து இப்போ இருக்கிற 2022 வந்து ரொம்பவே கம்மியாயிருச்சு. ஸோ அதனால் பேனாவை பற்றி ஒரு பெரிய அவேர்னஸ் இல்லை. பேனாவை பற்றினா நம்மளுக்கு தெரிஞ்சதெல்லாம் அந்த வால்மார்ட்டில் வந்துட்டு ஒரு $5 ஒரு 10 பேனா 10 பால் பாயிண்ட் பென் போட்டிருந்தாங்கன்னா எடுத்துகிட்டு வந்து வச்சுருப்போம், என்றைக்கோ ஒரு நாளைக்கு எழுதுவோம். ஸோ மற்றபடி பேனாவை பற்றி எனக்கு பெரிய நாலேஜ் இல்லை. பட் அன்றைக்கி அவரோட கூட போய் அந்த ஷோரூம்குள்ளே போகிறப்ப எனக்கு உண்மையிலே கொஞ்சம் ஷாக்கிங்காக தான் இருந்துச்சு. ஏன்னா ஒரு $500 $450 ஆரம்பிக்குது பேனாவோட ரேட்டு. அவங்கள்ட்ட பேச பேச, அங்கே ஒரு பாகிஸ்தானி தான் இருந்தார், அவர்கிட்ட பேச பேச அன்ஃபார்ச்சுனேட்லி அதை நான் ரெக்கார்ட் பண்ண மறந்துட்டேன். ஏன்னா நார்மலாக அப்படியே கேஷுவலாக பேச ஆரம்பித்தோம். அவர் பேனாவை பற்றி ரொம்ப சொன்னார். ஸோ பேனா பற்றி பேச ஆரம்பித்தார். கிட்டத்தட்ட $35,000 பேனா இருக்கும். இப்போ நீங்கள் வந்துட்டு ஃபுட்டேஜில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா, இது எல்லாமே அங்கே எடுத்த அந்த ஷோரூமில் நாங்கள் வாங்கின இடத்துல எடுத்த ஃபுட்டேஜு எல்லாமே வந்து கிட்டத்தட்ட 30,000 35,000 சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஒரு பேனாவும் $35,000 யாருங்க வாங்குவாங்கன்னாரு. இல்லை காந்தி சீரீஸ்ன்னு ஒன்று போட்டிருக்கோம், அதெல்லாம் லிமிட்டெட் எடிஷன் தான், வெறும் ஒரு 10 பென்னு தான் நாங்கள் தயாரிப்போம், அந்த 10 பென்னும் முதலே ஆர்டர் கொடுத்துருவாங்க. ஸோ எப்படி ஒருத்தவங்களுக்கு கார் வந்து ரொம்ப ஒரு ஃபேஷனேட் விஷயமாக இருக்குதோ, ஸோ அவ்வளோ காசு அதில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி தான் பேனா விஷயத்தில் வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு, ஐ மீன் பேனா லவ்வர்ஸு, அது மாதிரி நம்மளை மாதிரி ஆள், என்னை மாதிரி ஆளுகள்லாம் கிடையாது. பேனா லவ்வர்ஸ்னால் அவங்க எல்லாம் மில்லினியர் பில்லினியராக தான் இருக்காங்க. ஏன்னா இவ்வளோ காசை போட்டு அந்த பேனாவை வாங்கி வச்சு யூஸ் பண்ணுறாங்களா, அதனால் சொல்கிறேன். $35,000 வந்துட்டு பேனா வாங்கியிருக்காங்க காந்தி சீரீஸ்னு. காந்தி அன்னைக்கு தேதிக்கு என்ன பேனா யூஸ் பண்ணாரோ, ஸோ அதே சீரீஸ் மாதிரி நாங்கள் ஒன்று போட்டிருக்கோம் என்று அந்த கடையில் இருக்கிறவர் சொன்னார். இதுக்கப்புறம் 1 by 1 வந்து பேனாவை பற்றி ஒரு சீரீஸாக அவர் சொல்லிட்டு வந்தார். இது வந்து நெப்போலியன் கான்செப்டில் பண்ண பேனா, இது வந்து எஜிப்டியன் கான்செப்டில் பண்ண பேனான்ட்டு ஒன்று ஒன்றா சொல்லிட்டு வராரு. பர்டிகுலராக நாங்கள் வாங்க போன பேனா வந்து ஒரு மினிமம் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கிறது ஒரு $500 இருக்கிறது தான் வாங்க போனோம். நான் நினச்சேன் ஒன்று வாங்கிட்டு வந்துடுவான்ட்டு. இவர் என்னோட வந்து ஒரு 5 போடுங்கன்னாரு, காய்கறி வாங்குற மாதிரி, இதில் ஒரு 5 கிலோ, அதில் ஒரு 2 கிலோ போடுற மாதிரி, போனவொன்னே டக்குன்னு இது நல்லாயிருக்கு இதில் ஒரு 5 போடுங்கன்னாரு. அவங்க திடீர்னு 5 சொல்லவும் இல்லை, இந்த சீரீஸ்லாம் இது இருக்குது அது இருக்குது சிலதெல்லாம் இல்லைன்னாங்க. சரி, வேறு சீரீஸ் மாற்றிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, காசு ஒன்றும் பிரச்சனை இல்லை, இதெல்லாம் மாற்றி போடுங்கன்னு சொல்லி ஒரு 5 பேனா வாங்கினோம். ஸோ இந்த கடைக்கு போனதுக்கப்புறம் என்னாலே இருக்க முடியல, அதனால் டக்குன்னு செல்ஃபோனை எடுத்துகிட்டு ஷூட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஷூட் பண்ண ஆரம்பிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டு ஃபுட்டேஜ்லாம் பார்த்தேன். அதுக்கப்புறம் சரி, இது ஏன் வீடியோவாக எடுக்கக்கூடாதுன்ட்டு அவர்கிட்டயே கேட்டேன், உங்களுடைய இதை இருந்தால் பேனா இருந்தால் கொடுங்க, வீடியோ எடுத்துகிட்டு தரேன்ட்டு. ஓகேடா, வீட்டுக்கு வந்துட்டு பேனா வந்து வாங்கிக்கோ, வாங்கிட்டு கொண்டு போயிட்டு எல்லாத்தையும் வீடியோலாம் எடுத்துகிட்டு கொண்டு வந்துட்டு என்கிட்ட கொடுத்துரு, நான் இந்தியாவுக்கு போகிறதுக்கு இன்னும் 1 வாரம் தான் இருக்குன்னாரு. யாருக்காரு கொடுக்க போகிறீங்க என்ன? எல்லாம் வேண்டப்பட்டவங்க தான், இப்போ வந்து எல்லாமே வந்து ஊரில் வந்துருச்சுடா. ஏன் இந்த பேனாவோட ஷோரூமே ஊரில் இருக்கான், இது நம்மளுக்கு தெரியாது சொன்னார். இருந்தாலும் இங்கேருந்து போகிறப்ப நான் எலக்ட்ரானிக்ஸ் வாங்கிட்டு போவான்னு கேட்டால், எல்லோரும் எல்லாமே இங்கே இருக்குது, நீங்கள் வேணால் எதனால் பண்ணணும்னா பேனா வாங்கிட்டு வாங்கன்னாங்க.
ஸோ இந்த பேனாவை பற்றி தெரிஞ்சவங்க இந்த மாதிரி குவாலிட்டி பேனாவை யூஸ் பண்ணுறவங்க தான் வாங்கிட்டு வர சொல்லியிருக்காங்கன்னு சொன்னார். பட் இதோட ஒரு இந்த ஹிஸ்ட்ரியோட இதை படித்து பார்த்தேன்னா இது ஒரு ஸ்டேட்டஸ் ஆஃப் சிம்பிள்னு சொல்கிறாங்க. இப்போ இவர் கொண்டு போய் கொடுக்குறாருல, ஒரு அஞ்சு பேருக்கு கிஃப்ட் கொடுக்குறாருல, கண்டிப்பாக அந்த அஞ்சு பேர் வந்துட்டு பாக்கெட்டில் வச்சுக்குவாங்க அவ்வளோதான். எனக்கு தெரிஞ்சு யாரும் எழுத மாட்டாங்க. ஏன்னா யாருனாச்சும் ஒரு 35,000 பேனா 40,000 பேனா சும்மா சும்மா எழுதி பார்த்துக்கிட்டு இருப்பாங்களா? ஸோ அவங்க ஒரு அவரே சொன்னார், இது ஸ்டேட்டஸுக்கு தான் அவன் வந்து வாங்கிட்டு போகிறான். அவங்களுடைய அந்த ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டுட்டு அதுக்கு மேலே இப்படி வச்சா ஒரு கெத்தாக இருக்கும், கெத்தாக இருக்குமா? இந்த அஞ்சு பேனாவை பார்த்தா எனக்கு எந்த ஒரு கெத்தும் வரலையேன்னு. அது 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 உனக்கு தெரியாதரா? இது வந்து இந்த சிம்பிள் இருக்குல்ல, இந்த சிம்பிள் தான் மேட்ரு. இந்த சிம்பிளை யார் யாரும் வச்சுருக்காங்களோ, இந்த சிம்பிளை வந்துட்டு ஒருத்தவங்க பையில் நம்ம பார்த்தா நம்மளுக்கே தெரியும், ஓகே பெரிய கையின்ட்டு. ஸோ அது மாதிரி அந்த ரேஞ்சில் இருக்கவங்களுக்கு இந்த பேனாவை பார்த்தவொன்னே தெரியும், பிடிக்கும்னாரு. ஸோ அதுக்கப்புறம் அந்த பேனாவை வாங்கிட்டு வந்துட்டு வீட்டில் வந்துட்டு ஒன்று நான் எழுதி பார்த்தேன். பட் உண்மையிலே வந்துட்டு எப்படி சொல்கிறது, நம்ம ஒரு ஒரு டாலர் பென் பேனாவை வச்சு எழுதிட்டு இந்த ஒரு $500 பேனாவை வச்சு எழுதுனா பெருசாக ஒன்றும் வித்தியாசம் எனக்கு பெருசாக ஃபீல் ஆகலை. பட் இதில் கொஞ்சம் ஏதோ ஒன்று இருக்குது, ஏன்னா ரொம்ப ஸ்மூத்தாக எழுதுகிறப்ப கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்குது, அவ்வளோதான். பட் இது வந்து என்றைக்கோ எழுதுகிற நம்மளுக்கு அந்த வித்தியாசம் தெரியாது. பட் டே டு டே லைஃப்பில் டெய்லி அதை எழுதுகிறவங்களுக்கு வந்துட்டு கண்டிப்பாக அதை பற்றி ஒரு நாலேஜ் இருக்கும், இந்த எழுதுறது எப்படின்னு அவங்களுக்கு தெரியும். ஏன்னா நம்மளுக்கு ஒரு பிரியாணி அடிக்கிறப்போ ஒரு கரண்டி நான் யூஸ் பண்ணுறேன், ஒரு கறி அடிக்கிறப்ப இன்னொரு கரண்டி நான் யூஸ் பண்ணுறேன். ஏன் சொல்கிறேன்னா, எனக்கு தெரியும் அந்த கரண்டி. இப்போ புதுசாக குக்கிங் வரவங்களுக்கு எதுவுமே தெரியாது, டக்குன்னு ஒரு கரண்டி தான் அவங்களுக்கு, அந்த கரண்டி வச்சு அவங்க யூஸ் பண்ணுவாங்க. பட் நம்ம கறி அடிக்கிறதுக்கும் பிரியாணி அடிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஸோ நம்ம கறி அடிக்கிறபோது ஒரு கரண்டி யூஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும், வேறு ஃபுட் அடிக்கிறப்போ இன்னொரு கரண்டி நம்ம யூஸ் பண்ணுறது மாதிரி டே டு டே லைஃப்பில் எழுதுகிறவங்களுக்கு இது கரெக்டாக இருக்கும். மற்றபடி இந்த பேனா வாங்கினதுக்கப்புறம் அவங்களே வந்து ரீஃபில் கொடுத்தாங்க. ரீஃபில் வந்து 2 இயர்ஸ்க்கு அப்புறம் உங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படணும், அவங்களே வந்து கொடுக்குறாங்க. அது ஒரு $15. பட் நீங்கள் ஒரு பேனா வாங்கினீங்கன்னா ஒன்று வந்து அவங்க ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. நாங்கள் ஒன்றுக்கு ரெண்டாக வாங்கினோம், ஐ மீன் ரீஃபில் தனியாக சார்ஜ் பண்ணாங்க. ஏன்னா இந்தியாவில் வந்து கொடுக்க போகிறோம், இந்தியாவில் இருக்கிறவங்களுக்கு இதில் மயில்லைங்கிற ஒரே ரீசன்னால அவங்க வந்துட்டு அதை யூஸ் பண்ணாமல் இருந்துடக்கூடாதுன்ட்டு அவர் ஒன்றுக்கு ரெண்டாக வாங்கி ஊருக்கு கொண்டு போயிருக்காரு. 2.5 லட்சம் ரூபாய்க்கு வந்துட்டு பேனா வாங்கியிருக்காரு. அது ஒரு என்னை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் ஷாக்கிங்காக இருந்துச்சு. அஞ்சு பேனா டக்குன்னு $5 இல்லை, ஒரு நல்ல பேனாவே வாங்கினா ஒரு $50 முடிய வேண்டிய விஷயத்தை வந்துட்டு இவ்வளோ காசு போட்டு வாங்கி செஞ்சுருக்காருல. ஸோ அதனால் வந்து உண்மையிலே வந்து கொஞ்சம் எனக்கு இருந்த அந்த ஷாக் வந்து உங்களுக்கும் ஷேர் பண்ணிக்கலாம் தான் இந்த வீடியோ எடுத்தேன். ஏன்னா எல்லோரும் என்கிட்ட சொல்கிறது வந்துட்டு, நீங்கள் ஒன்றும் பண்ண வேணாம், அமெரிக்காவில் வந்துட்டு எனக்கு ஒரு நண்பர் வந்து சப்ஸ்கிரைபர் தான், ஃபோன் பண்ணி பேசுகிறப்ப சொன்னார், ஒன்றும் இல்லை செல்ஃபோனை வச்சுட்டு டே டு டே லைஃப்பில் நீங்கள் என்ன பார்க்குறீங்களோ அமெரிக்கா, அந்த மாதிரி சின்ன விஷயத்தை தான் நாங்கள் உங்கள்கிட்டருந்து எதிர்பார்க்குறோம். நீங்கள் இதுக்காக வந்துட்டு போயிட்டு பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்து சாப்பிட்டு இல்லை பெரிய பெரிய மாலில் போயிட்டு காட்ட தேவை, ஏன்னா எல்லாமே இங்கே இருக்குது. ஸோ கொஞ்சம் நாங்கள் வித்தியாசமாக நினைக்கிற விஷயங்கள், லைக்ஸே இப்போ இன்ஸ்டாகிராமில் ஒரு ஸ்டோரி போட்டிருந்தேன், இந்த ஒரு ஸ்டேட்டுக்கு போயிருந்தேன், ஓரேகன் ஒரு ஸ்டேட்டுக்கு, அங்கே வந்து ஒரு சின்ன ஃபுட் பேங்க் வச்சுருக்காங்க. அந்த ஃபுட் பேங்க்குள்ளே வந்துட்டு யார் யார் தேவை, அவங்க வீட்டில் அதிகமாக இருக்கிற ஃபுட்டை கொண்டு வந்து அங்கே வச்சுருக்காங்க, யாருக்கு தேவைப்படுதோ அவங்க அதை எடுத்துக்கிறாங்க, இல்லை அவங்க வீட்டில் அதிகமாக இருக்கிறத அங்கே வச்சுருக்காங்க. அது ரொம்ப ரொம்ப ஒரு யூனிக்கான விஷயமா இருந்துச்சு. அதை போகிற போக்கில் செல்ஃபோன்லேயே ஷூட் பண்ணி போட்டிருந்தேன், எல்லோரும் லைக் பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயத்த தான் உங்கள்கிட்ட எதிர்பார்க்குறோன்னு கேட்டிருந்தாங்க இன்ஸ்டாகிராமில். ஸோ அதனால தான் இந்த விஷயத்த ஒரு வீடியோவாக எடுத்து போடணும்னு எனக்கு ஒரு சின்ன ஆவல் வந்தது. பற்றி இன்னும் பெருசாக பேசணும்னா, இது ஜெர்மனியில் தான் வந்துட்டு இதோட மேனுஃபேக்சரிங் இருக்குது. இது ஏன் இவ்வளோ காஸ்ட்லியாக இருக்குன்னா, எல்லாமே வந்து அதோட வேலைப்பாடுகள் தான், முழுக்க அந்த பேனாவோட நிப்பை வந்து மட்டும் ரொம்ப அபூர்வமான தகவல்கள்லாம் வந்துட்டு இன்டர்நெட்டில் சொல்கிறாங்க. ஏன்னா அது ரொம்ப நாளைக்கு உழைக்கும், ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும் எழுத. அது மட்டும் இல்லாமல் உலகத் தலைவர்கள் நிறைய பேர் யூஸ் பண்ண பேனாங்கிறதுனால, ஐ மீன் இந்த பிராண்டை வந்துட்டு அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு ஒரு தலைவர்களுக்கும் வேரி ஆகலாம், ஏன்னா இவங்க வந்துட்டு ஒரே
ஆப்பிள் ஐஃபோன் 13 மட்டும் வச்சுக்கலாம், 12 வச்சுருக்காங்க, 11 வச்சுருக்காங்க, 10 வச்சுருக்காங்க, 9 வச்சுருக்காங்க. ஸோ அந்த மாதிரி கேட்டகரியில் வந்துட்டு ப்ரைஸுக்கு ஏற்ற மாதிரி வெரைட்டியாக வச்சுருக்காங்க. அதனால் ஒருத்தவங்க அவங்களுக்கு பிடிச்ச பேனாவை யூஸ் பண்ணுறாங்க. பால் பாயிண்ட் இருக்குது, ஃபவுண்டைன் பென் இருக்குது, எல்லா வெரைட்டியாகவும் வச்சுருக்காங்க. பார்க்குறதுக்கு ஃபேன்சியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் நம்ம ரெட்ரோ பழைய விண்டேஜ் மாடல்லையும் வச்சுருக்காங்க. நிறைய பேர் வந்து வாங்கினது என்னென்னு பார்த்தீங்கன்னா பழைய விண்டேஜ் மாடலில் இருக்கலாம், அந்த இதுதான் லைக் பண்ணுறாங்க. நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 hour இந்த ஸ்டோரில் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பேன். அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்துட்டு நிறைய கிளாஸு, அதுக்கப்புறம் பெர்ஃப்யூமு, இது எல்லாமே வச்சுருந்தாங்க. பட் அந்த பர்டிகுலர் கடை அந்த பேனாக்கு மட்டும்தான் வந்து ரொம்ப பாப்புலர்னு சொன்னாங்க. ஸோ இந்த விஷயத்தை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன். நன்றி, வணக்கம் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு. ஸோ இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கும் முறை நான் உங்கள் வெங்கி. சி யூ, பாபாய். இந்த விஷயம் மட்டும்தான் எனக்கு இந்த பேனாவை பற்றி தெரிஞ்சது. இது மாதிரி உங்களுக்கு வேறு இந்த பேனாவை பற்றி வேறு விஷயங்கள் தெரிஞ்சிருந்தால் ப்ளீஸ் கீழே கமெண்டில் கொடுங்க, கண்டிப்பாக நானும் தெரிஞ்சுக்க ரொம்ப ஆவலாக இருக்கேன். ஸோ இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நான் உங்கள் வெங்கி. சி யூ, பாபாய்.